அன்பு சொந்தங்களே, உயிர் உறவுகளே, ஆன்ம சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் அடியேன் பாஸ்கர் சிவதாசனின் வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும். அன்பு சொந்தங்களே, உயிர் உறவுகளே, நாம் ஏற்கனவே இறை அருளை பற்றி விளக்குவதற்காக உலகிலே முதல் முதலில் தோன்றிய ஒரு மந்திரம் திருமந்திரம், அது அம்முன்னு எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம். இறைவன் பரவழியாக பிரகாசிக்கும் போது, அந்த பரம்பொருள் சுற்றி கொண்டிருக்கும் போது, அவன் சுற்றும்போது வரக்கூடிய வேகத்தினால் விளைவால் வரக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு மந்திரமாக உருவாகிறது, அதுவே அம் என்று முதலிலே நாம் வெளிப்படுத்தினோம். ஒரு சில அன்பர்களுக்கு இணங்கவும், என் அன்பு குழந்தைகளுடைய வேண்டுகோளுக்கு இணங்கவும் சில மந்திரங்களை நாம் வெளிப்படையாக பேசிக் கொண்டிருக்கிறோம். இதை பயன்படுத்தி நீங்கள் இந்த உடலை சுற்றிலும் இறைவனுடைய அருள் விளங்க உபயோகித்துக் கொள்ளலாம். இந்த மந்திரங்களை நீங்கள் தினசரி காலையில் ஒரு 5 தடவை சொல்லும்போது, காலையில் எழுந்தவுடனே இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த அம் என்று மன்ற மந்திரத்தையும், பிறக இப்போது ஒரு மந்திரத்தையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது இரண்டையும் எப்பெல்லாம் முடியுமோ அப்போ நீங்கள் சொல்லும்போது உங்களை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு கவசமாக இந்த மந்திரங்கள் விளங்கும். நீங்கள் அதுக்காக கெட்டவங்களாக இருக்கக்கூடாது, நல்லவங்களாக இருக்கணும், கண்டிப்பாக நல்லவர்களாக இருக்கணும். நல்லோருக்கு நாளும் கோலும் இல்லை, இது பெரியவர்களே கோற்று பழமொழி. அப்படி பிற்பாடு முதலில் சொல்லிய மந்திரம் அம் பிராணகதியின் பேர். இப்போ நம்ம சொல்ல போகிற மந்திரம் ஹியோ, அதாவது எச் ஒரு லெட்டர், ஆங்கிலத்தை உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். யூ என்று ஒரு வார்த்தை, எச் என்ற ஒரு எழுத்து, யூ என்று எழுத்து, இது இரண்டையும் இணைக்கும் போது ஹியோ என்று வரும். அதாவது ஹுமாயூன் அப்படின்னு வரையிலே அதில் முதலக்கூடிய ஹியூ, இது தமிழிலே ஹியோ என்று ஒலிக்கும். இதை கூறும்போது உடலுக்குள்ளே கூடிய வெப்பம் வெளியேறுவதை ரசிக்கலாம். பிறகு உடல் உறுப்புகள் அனைத்தும், மயிர்கால்கள் அனைத்தும் ஒரு புலங்காகிதமான ஒரு நிலையை அனுபவிப்பதை நாம் இதை தனியாக அமர்ந்து சொல்லும்போது இதை அனுபவிக்கலாம். இதன் மூலமாக உடலுக்கு நோய் அகலும், பிறகு உடலை சுற்றிலும் இறைவனுடைய அருள் பாதுகாப்பு கவசமாக விளங்கும். அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு மந்திரம் ஹியூ. இதை எப்படி சொல்வதுன்னு நான் முதல்ல ஒரு தடவை சொல்றேன், கவனிங்க. ஹியூ சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே ஒரு மந்திரமாக ஒலிக்கும். அது மட்டுமல்லாவது ஒரு ஓம் என்ற ஒலி உட்பொருளாக விளங்குவதும் தெரியும். இந்த ரெண்டு மந்திரத்துக்கு இடையில தான் சுப்பிரமணிய சிவம் நம்முடைய அருமை தாத்தன் கண்டுபிடிச்ச மந்திரம், ஓங்கார மந்திரம் சொல்லக்கூடிய பிரணவ மந்திரம் ஓம். இந்த ஓம் சொல்லும் போது என்ன ஒலி கிடைக்குதோ அது இது இந்த ஹியூ சொல்லும் போதும் அது ஆனந்தமாக கிடைக்கும். இந்த ஓம் பிரணவ மந்திரம் ஹியூ சிவ மந்திரம் சிவகதின்னு சொல்லலாம். இது ஒரு வகையான காற்றை உபயோகித்து சொல்லக்கூடிய வார்த்தை. இது சொல்லும்போது உள்ளுக்கூடிய உஷ்ணம் வெளியேறும், உள் உஷ்ணம் சீராக காக்கப்படும், அதே சமயத்தில் தேவையற்ற உஷ்ணம் வெளியேறும். இதுக்கு பிராணகதி சிவகதின்னு பேரு, அம் பிராணகதி ஹியூ சிவகதி. இதெல்லாம் ரகசிய மந்திரங்களாக சித்திர பெருமக்கள் வச்சிருக்கோம். முதல்ல அங்கென்று ஓது, உங்கென்று ஓது, மங்கென்று ஓது, இந்த இங்கெல்லாம் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அம்முன்னு சேரும். அதே போலதான் சிவ மந்திரத்தையும் இந்த ஹியூ என்ற மந்திரத்தையும் சொல்றாங்க. ஹியூ இதை கியூன்னு சொல்லக்கூடாது, ஹியூ எச் வார்த்தை வரணும், அதாவது ஹியூமாயின் என்ற எண்ணம் எழுத்து வரணும், ஹியூ ஒலிக்கணும். தமிழில் ஹியூ ஒலிக்கும். இது சமஸ்கிருத மந்திரம் சில பேர் சொல்லுவாங்க, உண்மையில் ஆழ்ந்து பார்த்தா இது தமிழ் மந்திரம்தான் ஹியூ. இதை திபெத்து பகுதியிலே வாழ்ந்த போது புத்தர பெருமான் பயன்படுத்தியதாக வரலாறு. நான் சமீபத்தில் ஒரு 2005 கைலாய மலை சென்றிருந்த போது, அங்கே கைலாய மலைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய மானசரேவர் ஏரியை சுற்றிலும் உள்ள 4 பக்கத்திலே 4 புத்தருடைய ஆலயம் இருந்தது. அதிலே ஒரு 2 ஆலயத்துக்கு அடியேன் சென்றேன். புத்தர் மடம் சொல்லுவாங்க, புத்த ஆசிரமம் சொல்லுவாங்க, அங்கே சென்றேன். அவர்கள் அதிகாலையிலே 4 மணியிலிருந்து அவர்கள் ஒழிக்கக்கூடிய இந்த ஒரு எழுத்து கூறக்கூடிய இந்த வார்த்தை இந்த ஹியூ, இதை கூறிக்கொண்டு அனைவரும் சேர்ந்து சிறுவர் முதல் பெரியவரை அனைவரும் அமர்ந்து செய்யும் போது கூறும் போது இதனுடைய ஒளி பிரவாகம் நம்மை அதிர வைக்கிறது. உள்ளே இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் அனைத்தையும் அதிர்வதை நாம் உணர்கிறோம். அது மட்டுமல்ல, ஒரு புலங்காகிதமான ஒரு பிரகாசமான ஒரு பரவசமான நிலையை அங்கே அமர்ந்து அடியேன் அனுபவித்தேன். அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன். இதை இதுக்காக இதை எல்லா மக்களும் சொல்லின, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அனைவரும் முதலில் ஆரோக்கியமாக இருக்கணும், நம் மக்கள் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும் இடத்துல சொல்றேன். நல்ல சமுதாயம் வளர வேண்டும், நமது நல்ல சமுதாய மாற்றம் வர வேண்டும், ஆன்மீக மாற்றம் வர வேண்டும், அரசியல் மாற்றமும் வர வேண்டும், மக்கள் அனைவரும் நல்லோர்களாக வாழ வேண்டும். இதைத்தான் வள்ளல் பெருமாள் சொன்னாங்க, கருணை இல்லா ஆட்சி கடிது ஒழிக, நல்லாட்சி மலர வேண்டும், நல்லவர்கள் வாழ வேண்டும், உலகமே சந்தோஷமாக வேண்டும். உலகம் சந்தோஷம் என்றால் உலகத்திலுள்ள மக்கள் சந்தோஷமாக இருக்கிறார் என்று பொருள். அதையே யாமும் இந்த அடியேனும் சிறியேனும் விரும்புகிறேன். நீங்கள் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி நீங்கள் மேலான நிலைக்கு வரலாம்.
இந்த இரண்டு மந்திரமும் காலையில் சொல்லும்போது குளித்தவுடன் இறைவனுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு விளக்கு ஏற்றி உள்ளொளி, அதாவது உள்ளுக்குள்ளும் விளக்கு, உள்ளுக்குள்ளும் பிரகாசம் வெளியும் பிரகாசம், உள்ளே இறைவன் ஒளியாக இருக்கிறான் வெளியும் ஒளியாக இருக்கிறான், இந்த தத்துவத்தை உணர்ந்து இறைவனை வணங்கி இந்த மந்திரங்களை அமர்ந்து சொல்லும்போது உங்களுக்கு பாதுகாப்பு கவசமாக இந்த மந்திரங்கள் உங்களை காக்கும், நீங்கள் ஆரோக்கியமாகவும் நலமுடன் வாழ்வே இதை வெளிப்படுத்துகிறோம். வாழ்த்துக்கள். நீங்கள் அனைவரும் திடதேகமும் தீர்காயிலும் நீங்கா செல்லும் பெற்று நீடூழி வாழ எல்லாம் வல்ல இறைவன் துணை கொண்டு வாழ்த்துகிறேன். வாழ்க நலமுடனும் வளமுடனும். வாழ்த்துக்கள்.